நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பத்தில் இருந்த செக்ஷனுக்கு பின்னால் கொஞ்சம் செக்ஷனை எலெக்ஷனுக்காக கொண்டு வந்து இதுக்குள்ளே சேர்த்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் எலெக்ஷனில் ஏபிசிடினு வரிசையாக வரும் ஒன் செவன்டி ஒன் ஆ அப்படிங்கிறதுல வேட்பாளர் தேர்தல் உரிமை அப்படின்னா என்னங்க தான் சொல்லுவாங்க வேட்பாளர்னால் எந்த ஒரு தேர்தலிலும் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்ட நபர் தேர்தல் உரிமைங்கிறது ஒருத்தனுக்கு எலெக்ஷனில் நிற்க அல்லது நிற்காமல் இருக்க நான் கேண்டிடேட்டாக நிற்க உரிமை இருக்குது எனக்கு நிற்காமல் இருக்கவும் உரிமை இருக்குது வேட்பாளராக இருந்து விலகுவதற்கான உரிமை தேர்தலில் வாக்களிக்க வாக்களிக்க தவிர்ப்ப உரிமை அப்படிங்கிற தேர்தல் உரிமை எனக்கு ஓட்டு போடவும் உரிமை இருக்குது ஓட்டு போடாமல் இருக்கவும் உரிமை இருக்குது அதுதான் தேர்தல் உரிமை எலெக்ஷனில் நிற்கலாம் நிற்காமல் இருக்கலாம் அல்லது நின்றுட்டு எனக்கு வேண்டான்னு போகலாம் இதைத்தான் நம்ம தேர்தல் அப்படின்னு வேட்பாளர் தேர்தல் உரிமைங்களை சொல்லணும் இனி அதில் லஞ்சம்ங்க தான் சொல்லுவாங்க தேர்தல் உரிமையை பயன்படுத்த யாரேனும் ஒரு நபரை தூண்டும் அல்லது வேறு நபரை தூண்டும் நோக்கத்திற்காக அது அவரை நேரடியாக தூண்டுதான் இல்லை வேறு ஒருவரை தூண்ட வைக்கணும் மனைவியை எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட பணத்தை கொடுக்கலாம் அது தேர்தல் உரிமையை தானே எலெக்ஷனில் நிற்கிறது கூட அப்படி தூண்டுவது உரிமையை பயன்படுத்த தூண்டும் நோக்கத்திற்காக அல்லது அந்த ஒரு உரிமையை பயன்படுத்தியதற்கு வெகுமீதியாக எந்த ஒரு நபருக்கும் கையூட்டு அளித்தால் எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னா தேர்தல் உரிமையை பயன்படுத்த ஓட்டு போடு அப்படிங்கிறதுக்கு அல்லது வேற ஒருத்தர் ஓட்டு போட கணவன்ட்டை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஓட்டு போட கொண்டு போங்க அப்படின்னு அல்லது அதை பயன்படுத்தியதுக்கு ஓட்டு போட்டதுக்கு வெகுமதியாக கையூட்டு அளித்தல் அத் அல்லது அத்தகைய எந்த ஒரு உரிமையையும் பயன்படுத்துவதற்கான வெகுமதியாக தனக்காக அல்லது வேறு நபருக்காக அல்லது அத்தகைய எவ்வொரு உரிமையை பயன்படுத்த வேறு ஒரு தூண்டுவதற்கு முயற்சிவதற்கு கையூட்டு ஏற்றுக்கொண்டால் இப்போ இந்த பிரிவிலேயே ரெண்டும் வந்துட்டு கொடுக்கவனும் தப்பு வாங்குதவனும் தப்பு ரெண்டு பேரும் செய்தது லஞ்சமுக குற்றத்தை செய்தாங்க அது தேர்தல் உரிமைன்னா என்னென்னு மேலே சொல்லியிருக்கோம் அந்த தேர்தல் உரிமையை பயன்படுத்த அல்லது பயன்படுத்தாமல் இருக்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்காக கொடுக்கதையும் வாங்குதையும் இதில் தப்புன்னு சொல்லுதோம் இதில் ஒரு விளக்கமாக சொல்லுது கையூட்டை கொடுக்க முன்வருகிறார் கொடுக்க ஒப்புக்கொள்கிறார் பெற்றுக்கொள்ள முன்வருகிறார் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்னாலும் இந்த பிரிவின் கீழ் குற்றம் கொடுத்தாங்க வாங்கினாங்கன்னு இல்லை கொடுக்க முன் வருகிறார் வீட்டு வாசலில் நின்று எலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு கையை கொடுக்காரு பாருங்க அது இதில் வருது கை நீட்டி வாங்கினா தப்பு கொடுத்தா தப்பு இதில் கொடுக்க முன்வந்தாலும் தப்புங்கிறத பிரிவு உள்பிரிவு ரெண்டில் சொல்லுவாங்க மூணாவதில் கையூட்டை பெறும் ஏற்க ஒப்புக்கொள்ளும் நபர் பெறுவதற்கான முயற்சிகள் செய்யும் நபர் முயற்சி செய்தாலே ஒன்று எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரலையே அடுத்த வீட்டுக்காரனு கொடுத்துருக்கேன் எனக்கு தரலையே கேட்டிங்கன்னா அதுவும் லஞ்சம் தான் அவர் செய்ய நோக்கம் இல்லாத செய்வதற்காக ஒரு க உயி கையூட்டை உட்கருத்துடன் செய்யாதை செய்ததற்கான வெகுமதியாக ஏற்றுக்கொள்கிறார் எனக்கு ஓட்டு போட இஷ்டம் இல்லை வீட்டில் இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து போய் ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க கையூட்டு இல்லை இந்த கட்சிக்கு போட இஷ்டம் இல்லை பணத்தை கொடுத்து இந்த கட்சிக்கு போடுன்னு சொல்லுவாங்க கையூட்டு அப்படிங்கிறத லஞ்சம்னா என்னங்கிறத இதை டிஃபைன் பண்ணுவாங்க இனி தேர்தலில் தகாத செல்வாக்கு அண்ட்யூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெரிய ஆட்கள் சின்னவங்களா ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருப்பார் நாட்டாமல் இருப்பார் எந்த ஒரு தேர்தல் உரிமையை சுதந்திரமாக பயன்படுத்துவதில் யாராக யாராவது தானாக முன்வந்து தலையிட்டால் தலையிட முயற்சித்தால் அவர்கள் தேர்தலில் தகாத செல்வாக்கு குற்றத்தை செய்கிறார்கள் அந்த ஊரில் பொண்ணையார் நான் சொல்ல தான் ஓட்டு பண்ணுங்க அல்லது அந்த ஊரில் ஒரு சாமியார் இருக்கார் அவர் நான் தான் ஓட்டு பண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இதில் தப்பு அப்படின்னு தகாத செல்வாக்கு அடுத்தது எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எந்த ஒரு வாக்காளருக்கும் வேட்பாளர் வாக்காளர் அல்லது ஒரு வேட்பாளர் வாக்காளர் அக்கறை கொண்ட நபரை தீங்கு விளைவிப்பதாக அச்சுறுத்தது அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா நாளைக்கு பார் உன் பிள்ளை என்ன செய்தான் பாரு அப்படிங்கிறது அல்லது தெய்வீக கோபத்துக்கு கண்டனம் அந்த கட்சிக்கு க போட்டியாக அவனை கடவுள் சும்மா விட மாட்டார் அப்படின்னு தெய்வீக கோபத்துக்கு ஆளாகுதான்னு பயமுறுத்துது இதெல்லாம் இந்த பிரிவில் தகாத செல்வாக்கில் வரும் அப்படின்னா பொது கொள்கையின் அறிவிப்பு அல்லது பொது நடவடிக்கை பற்றிய வாக்குறுதி தேர்தல் உரியிடும் உரிமையில் தலையிடும் நோக்கம் இல்லாமல் சட்டப்பூர்வமான உரிமையை மட்டுமே பயன்படுத்துவதில் அது தலையீடுலை நீ எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் வந்தால் வீட்டுக்கு ரெண்டு டிவி தாரம் ஃபேனு தாரோம் மிக்சி தரோம் அப்படின்னு பொதுவான பொது நடவடிக்கை பொது கொள்கை அதை இதில் தலையீடுன்னு நம்ம சொல்லுவதுக்கு இல்லை அப்படின்னு இந்த பிரிவில் சொல்லுவோம் அப்போது முதல்ல ஒரு டெஃபனிஷனை சொன்னோம் பிற ஒரு லஞ்சம்னா என்னன்னு சொல்லுவோம் இது வேறு ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி ஒரு போட வைக்கிறது மூணாவது தான் நாலாவது ஆள் மாறாட்டம் வாழுகின்ற அல்லது இறந்த வேறு நபரின் பெயரில் அல்லது கற்பையன்மையான நபரின் பெயரில் வாக்குச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் செத்தம் பேரில் போய் ஓட்டு போடுவது அத்தகைய தேர்தலில் ஒரு முறை வாக்களித்த பின் அதே தேர்தலில் தனது சொந்த பெயரில் வாக்குச்சீட்டுக்கும் விண்ணப்பிக்கும் ரெண்டாவது தடவை ஓட்டு போடுறார் அத்தகைய எந்த ஒரு வகையிலும் வாக்களிப்பதை தூண்டுகின்ற அவ்வாறு வாக்கு பெற பெற முயல்கின்ற நபர் இதுக்கு சப்போர்ட் பண்ணதாலு அவரும் இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி இதில் பதிலியாக வாக்களித்தால் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சிஸ்டம் ஒன்றும் இல்லை ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொருத்தர் போடலாங்கிறது கம்பெனி ஓட்டிங்கில் வரும் இதில் வரல இனி தண்டனையை பற்றி சொல்லுவோம் லஞ்சம்னா மேலே டிஃபைன் பண்ணும் ரெண்டாவது அது லஞ்சத்துக்கு என்ன தண்டனைங்கிறத சொல்லுவாங்க விருத்து போன்றவை மூலம் லஞ்சம் எண்ணில் அவதாரம் மட்டும் லஞ்சம் என்ன கொடுக்கும் ஊரில் கறி சோறு சாப்பாடு போடுதோம் அதுதான் லஞ்சம் எனக்கு ஓட்டு போடுங்க எல்லோருக்கும் உனக்கு இன்றைக்கி சாப்பாடு நாளைக்கு சாப்பாடுன்னு சொன்னால் அதுவும் லஞ்சம்னு சொல்லுதான் விருந்து என்பதில் உணவு பானம் கேளுக்கை அல்லது தேவையை நிறைவு செய்தல் ஆகியவற்றின் வழி கையூட்டு கொடுக்க லஞ்சம் அதுலேயும் கொடுக்க அதை தண்டனையை சொல்லிவிட்டு சாப்பாடு மட்டும் தான் போட்டிருக்கான் கையில் வேறு கேஷ் கொடுக்கலன்னா அவனுக்கு ஃபைன் மட்டும் கொடுங்க அப்படின்னு அடுத்தது தகாத செல்வாக்கு அல்லது மாறாட்டத்திற்கான தண்டனையை சொல்லுவோம் தேர்தல் தொடர்பாக தவறான அறிக்கையை விடுத ஒரு குற்றமாக இதில் சொல்லுவோம் அதாவது தேர்தல் முடியை பாதிக்கும் வகையில் தனிப்பட்ட குண இயல்பு நடத்தை தொடர்பாக அந்த வேட்பாரை பற்றி மோசமாக சொல்லுதாங்க உண்மை அறிக்கையாக இருப்பது போல தோன்றும் பொய்யான அறிக்கை இவன் அங்கே ஊழல் பண்ணால் இவன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்தான் இந்த மாதிரி பொய்யான அறிக்கை அதுக்கு அபதரா அபராதம் விதிக்கணும் அப்படிங்கிறாங்க தேர்தல் தொடர்பாக சட்டவிரோதமாக பணம் கொடுத்தல் வேட்பாரின் எழுத்தாளான பொது அல்லது சிறப்பு அதிகாரம் இல்லாதவர் பொதுக்கூட்டத்தை நடத்துதல் விளம்பரம் சுற்றறிக்கை வெளியீடு எந்த வகையிலும் செய்தால் அவருக்கு அதாவது வேட்பாளர் போல தான் செலவழிக்கணும்னு இருக்குது அதனால் என்ன செய்தாங்க கீழே இருக்கவங்க அந்த கணக்கில் இல்லாமல் செலவழிச்சிங்கன்னா அதுக்கு ஃபைன் ஐநூறுரூவா அப்படின்னு போட்டிருக்காங்க அதுலேயும் பத்து ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் செலவுகளை செய்தால் அது செய்த பிறகு அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோ பத்து ரூபாய்க்கு கீழே இருந்தான் அப்படின்னு இருக்குது இனி தேர்தல் கணக்குகளை வைத்திருக்க தவறுதல் கணக்குகள் வச்சிருக்கணும் கணக்கு வச்சு தேர்தல் அதிகாரிகள் இவ்வளவு தான் கணக்கு வச்சுருக்கணும்னு இவ்வளோ தான் ஒரு தேர்தலுக்கு செலவழிக்கணும்னு இருக்குது அதுக்காக கணக்கு வைக்கணும் கணக்கு வைக்கலைன்னா ஒரு ஐநூறுரூவா ஃபைனு அப்படிங்கிறத இந்த இதில் பார்ப்போம் நீங்கள் இதில் சந்தேகம் இருந்தால் கேளு இனி பிரிவு அத்தியாயம் ஏழு ஆயுதம் கடற்படை விமானங்களுடன் தொடர்புடைய குற்றங்கள் இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ் உள்ள செக்ஷன்ஸ் இல்லை அதே மாதிரி தேர்தல் தொடர்பான கையில் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுன்னு வேறு ஒரு ஆக்ட் இருக்குது அது வழி நிறையா தண்டனைகள் அங்கே போயிருக்கு அது ஸ்பெஷல் ஆக்டு இனி நம்ம நூற்றி முப்பத்தி ஒன்று பார்க்கலாம் நூற்றி முப்பத்தொன்று ஒரு சிப்பாய் மாலுமி அல்லது விமான வீரரை கலகம் செய்ய உடந்தை அல்லது கடமையிலிருந்து தவறான வழிக்கு செல்லுதல் ஒருவனை போராட்டம் பண்ணதுக்கு வேற ஒருத்தர் தவறான வழிக்கு இட்டு செல்லுகிறார் என்றால் அதுக்கு தண்டனைன்னு சொல்லுதோம் நூற்றி முப்பத்தி ரெண்டில் கலகம் செய்ய உடந்தை அதன் விளைவாக கலகம் செய்யப்பட்டால் இதுக்கு முந்தினில் கலகத்தை தூண்டி விட்டார் இதில் என்ன ஆகுதுன்னா அது அதன் காரணமாக கலகம் நடக்கிறது அப்படின்னா என்ன தண்டனைங்க அது நூற்றி நூற்றி முப்பத்தி மூணு சிப்பாய் மாலுமி அல்லது விமானப்படை வீரர் தனது உயரதிகாரி மீது அவரது அலுவலக பணி நிறைவேற்றும் போது தாக்குதல் நடத்த உன் சுப்பீரியர் ஆஃபீஸர் இன்னி ரெண்டு அடி அடி அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க பணியை நிறைவேற்று ஈடும்போது தாக்குவதற்கு உடந்தையாக இருந்தால் அப்படிங்கிறத தண்டனையாக சொல்லுவேன் உடந்தையாக இருந்தால் தாக்குதல் நடத்தப்பட்டாலுங்கிறது அடுத்தது முன்னால் தாக்குவதற்கு உடந்தை தாக்கச் சொல்லுதார் இதில் என்னன்னா அடுத்த இதில் தாக்குதலே நடக்குது அப்படின்னா என்ன சிப்பாய் மாலுமி விமானப்படை வீரர் ஆகியோர் பணியை விட்டு வெளியேற உடந்தை வேலை பார்க்காத வெளியே போ அப்படின்னு வெளியேற்றதுக்கு உடந்தை இதெல்லாம் என்ன நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது இந்தியர்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்தாங்க அப்படி இருக்கிறதுல நம்ம நாட்டு விடுதலை போரா விடுதலை போராட்டம் நடக்கும்போது கூட இருக்காது அவர் இராணுவத்தில் இருக்காத நீ வெளியே வா அல்லது அங்கே இருக்க பிரிட்டி இவன் லோயர் லோயர்க்குறேட்டில் தான் இருப்பான் அப்போ மேலே இருக்கவன ரெண்டு அடி அடி அங்கே போய் கலகம் பண்ணு சிப்பாய் கலகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுனால தான் இதெல்லாம் வருது வெளியேற உடந்தை இப்போல்லாம் இது நடக்க போகிறதில்ல இப்போ யாரும் போனவங்க வெளியேறதுக்கு நீ வெளியே ஓடி வான்னு ஓடிவான்னு அடுத்தவன் அம்மாவும் முடிய பண்ணாங்க வெளியேற உடந்தை பணியை விட்டு ஓடியவருக்கு புகலிடம் இராணுவம் வேண்டான்னு ஓடி வந்தவனுக்கு தெரிஞ்சு இடம் கொடுத்தா அது தண்டனை அப்படிங்கிறத புகலிடம் அடுத்தது கப்பல் தலைவரின் கவனக்குணர்வு காரணமாக பணியை விட்டு ஓடியவர் வணிக கப்பலில் மறைந்திருந்தால் இந்திய அரசின் இராணுவத்தில் அல்லது கடற்படை அல்லது விமானப்படையிலிருந்து ஒரு பணியை விட்டு ஓடியவர் வணிக கப்பலில் மறைந்திருந்தால் அத்தகைய கப்பல் தலைவர் அல்லது கப்பலுக்கு பொறுப்பில் உள்ள நபர் அவர் கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னா அது கவனக்குறைவாக இருந்து கண்டுபிடிக்கலைன்னா அவருக்கு தண்டனை இது ஏன் வருதுன்னு சொன்னால் இவன் மிலிட்ரி கப்பலில் வேலை பார்ப்பான் அங்கேருந்து வேலையை விட்டு ஓடிட்டு கமர்ஷியல் கப்பலில் சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பான் அதை அவங்களுக்கு லாஸ் பிரிட்டிஷ்காரனுக்கு நம்மகிட்ட வேலை பார்க்கு இருந்தோம் ஒருத்தன் போயிட்டானே அப்படின்னு இல்லை அங்கே எக்ஸ்பீரியன்ஸாக அடுத்து கமர்ஷியல் கப்பலுக்கு வந்துருந்தாங்கள்ல அதனால் அப்படி கப்பலில் ஒழிச்சிருந்தால் அவனை தண்டிக்கணும் ஐநூறுரூவா ஃபைனு சிப்பாய் மாலிமி அல்லாது விமானப்படை வீரர் கீழ்ப்படியாமையிலான ஒரு செயல் செய்ய உடந்தை அவர் கீழ்ப்படியாமல் இருக்கார் அதனால் ஒரு செயல் கீழ்ப்படியாமல் செயல்படுமானால் தண்டனை அப்படின்னு இருக்குது நூற்றி சில சட்டங்களுக்கு உட்பட்ட நபர்கள் இந்த சட்டத்து கீழ் தண்டனை இல்லை அப்படின்னு ஏதாவது விமானப்படை சட்டம் இந்த மாதிரியெல்லாம் சட்டம் இருக்குது அவங்க இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கும்போது அதில் உள்ள தண்டனை தான் கொடுக்கணும் இதில் கொடுக்க வேண்டாம் நூற்றி நாற்பது இராணுவ வீரர் மாலுமி அல்லது விமான வீரர் பயன்படுத்தும் சிறப்பு உடுப்பு அணிவது மில்ட்ரி காரன் ட்ரெஸ் மாதிரி போட்டு வெளியே ஏமாத்துறாங்கங்கிறத இங்கே ஒரு தண்டனையாக நம்ம வைக்கும் இதோட இந்த பிரிவும் முடியுது இனி அடுத்தது பார்க்கலாம் எடை போட பொய்யான கருவியை மோசடியாக பயன்படுத்துதல் இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு ஒரு நாலு முன்னால் வந்து தனியாக அந்த வெயிட் அண்ட் மெஷஸ்மெண்ட்டுக்கு தனியாக ஆக்ட் இருக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லாம் பார்க்காங்க இருந்தாலும் காவல்துறைக்கு இதில் பவர் கொடுக்காங்க எடை போட பொய்யான கருவியை மோசடியாக பயன்படுத்துதல் பொய்யானது என்று அறிந்து கொண்ட எந்த கருவியையும் எடைபோட மோசடியாக பயன்படுத்துகிறவருக்கு ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட ஒரு காலத்திற்கு சிறை தண்டனை எடை போட அல்லது எந்த கருவியையும் எடை போட மோசடியாக பயன்படுத்துகிறார் அந்த காலத்தில் கருவிகள்லாம் அப்படி தான் இருந்தது அந்த தராசில் ரொம்ப ஏமாத்துறது இருந்தது அடுத்தது தவறான எடை அல்லது அளவைகளை மோசடியாக பயன்படுத்துதல் மேலே உள்ளது எடைபோட பொய்யான கருவியை பயன்படுத்துதல் அடுத்தது அளவைகளை மோசடியாக பயன்படுத்துதல் பொய்யான எடை அளவை உடமையாக வைத்திருத்தல் பொசிஷனில் வச்சுருக்கவன் தப்புன்னு பொய்யான எடை அல அளவை தயாரித்தல் அல்லது விற்பனை செய்தல் இது எல்லாம் தண்டிக்கக்கூடியதுன்னு இந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க இதில் சந்தை இருந்தால் சொல்லுங்கள்